உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்துல பிரிட்டனிடம் தோல்வி அடைஞ்சான். தோல்வி அடைஞ்ச நெப்போலியனை பிரிட்டிஷ் ராணுவம் சிறைப்பிடித்து ஆப்பிரிக்கா தனி சிறையில தனிமையில் வைத்தது. சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது. நெப்போலியனை ஒரு முறை பார்க்க வந்த அவருடைய நண்பர் ஒருவர் அவர்கிட்ட ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, இது உங்களுடைய சிந்தனையை செயல்பட வைக்கும், தனிமையை போக்கும் அப்படின்னு சொல்லி அதை அவர்கிட்ட கொடுத்தார். ஆனால் தனிமையில் சிறைப்படுத்தி விட்டார்களே அப்படிங்கிற மன உளைச்சலில் இருந்த நெப்போலியனுக்கு சிந்தனை செயல்படாம அந்த சதுரங்கத்தின் மீது கவனம் போகவே இல்லை. கொஞ்ச மாசத்துல இறந்தே போயிட்டார். பிற்காலத்துல பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியன் வைத்திருந்த அந்த சதுரங்க அட்டையை ஏலம் விடுறதுக்கு ஆய்வு செய்து பார்த்தாங்க. அப்போ அந்த அட்டையின் நடுவுல சின்னதா ஒரு குறிப்பு இருந்தது. அதுல அந்த சிறைச்சாலையை விட்டு தப்பித்து போவதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லி இருந்தது. ஆனால் நெப்போலியனின் மன உளைச்சலும் பதட்டமும் அவருடைய சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி வைத்து அவருடைய தப்பிக்கும் வழியை மூடி மறைத்தது. உறுதியான சிமெண்ட் தரையையும் மர பெட்டியையும் தன்னுடைய கூர்மையான பற்களாலையும் நகத்தாலையும் குடைந்து ஓட்டை போடும் எலி. ஆனால் அதே மரத்தால் செய்யப்பட்ட எலி பொறியில் சிக்கி கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதற்றத்தாலும் அந்த எலி பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கு முன்னாலும் பின்னாலும் பதற்றத்துடன் சிந்தனையே செய்யாமல் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு இறந்துவிடும். மாவீரனுக்கும் சரி, சாதாரண எலிக்கும் சரி, பதட்டமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயலே படாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, பதட்டப்படுகிற ஒரு மனிதனை ரொம்ப ஈஸியா வீழ்த்திடுவாங்க, ஆனா தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கிறவனை எதுவுமே பண்ண முடியாது. சோ பதட்டப்படாம எப்பவுமே தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்க முயற்சி செய்வோம். மன உளைச்சலில் இருந்து வெளிவர வேறு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் பிரச்சனை காணாமல் போகும். எல்லா பிரச்சனைகளுக்குமே காலம் சிறந்த பதிலை கொடுக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது போல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம கத்துக்க போறோம். மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல் யூனிஹோப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நாம இன்னொரு முக்கியமான விஷயத்துல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யூனிஹோப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.